இப்போ என்ன நடக்கும்னா, அந்த யாச்சின்றவங்க கிட்ட கியோகாவும் சொல்லிட்டு போவாங்க, நீங்க எங்கேயே இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போலான்னு. வாலிபால் ஜிம்ல கோச்சியும் டாகிடாவும் பேசிட்டு இருப்பாங்க. இதையும் யாச்சி அந்த ஜெனல் ஓரமா நின்று அவங்க பேசுறத கேட்டு இருப்பாங்க. கோச்சி டாகிடா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வந்து டோக்கியோ ட்ரிப் போறதுக்காக புக் பண்ண பஸ் வந்து அதுக்குள்ளே லாஸ்ட் மினிட்ல வேற ஒரு கிளப் வந்து புக் பண்ணிட்டாங்க, அதனால நமக்கு அது டிக்ளைன் ஆயிடுச்சுன்னு. இன்னொரு பஸ் ஆல்ரா ரெடி பண்றதுக்கு ரொம்ப செலவாகும். அதுக்கு கோச்சியும் சொல்லுவாரு, ஆமா இந்த மாதிரி தொல்லை வந்துட்டு தான் இருக்கும், அதுக்கு தான் நீ ஏற்கனவே காரசுனோ ஸ்கூல்ல படிச்ச பசங்களை வேணா கேட்டு பார்ப்போம், அப்படி இல்லைனா டொனேஷன் எதனா ஏற்பாடு பண்ணுவோம். இதுக்கு கோச்சி டாகிடாவும் சொல்லுவாரு, இல்ல என்கிட்டயே ஏற்கனவே அதிகமா சேவிங் பண்ண பணம்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். கோச்சி யூகாயும் சொல்லுவாரு, உன்னோட ஃபியூச்சர் கிட்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நீ பணத்துக்கு எங்க போவ, அதெல்லாம் எதுவும் செலவு பண்ணாதுன்னு கோச்சி யூகாயும் சொல்லுவாரு. யாச்சி இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறப்ப அப்பதான் அங்க ஹினாட்டாவும் வந்துருவான். உனக்கு வாலிபால்ல இப்ப மேனேஜரா ஜாயின் பண்ணதுலாம் எப்படி இருக்கு, அதே பக்கத்துல பசங்க இவனுங்களும் வந்துருவாங்க, நிஷினோயாவும் நனகாவும். இவனுங்க எப்பயும் போல கியூகாவுக்கு சிம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் யாச்சியும் சொல்லுவாங்க, அவங்க வந்து வாலிபால் ஜிம்ல வந்து சேர்ந்தது எல்லாமே புதுசா இருக்கு, யூகா வந்து என்கிட்ட கேக்குறப்பயே எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து இது எல்லாத்தையுமே பாக்குறப்பதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் இனாட்டா வந்து அவனோட போனை எடுத்து காட்டுவான், நிஷினோயா கிட்டையும் டனகா கிட்டையும் அந்த கென்மான்ற அவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான், அவனும் ரீப்ளை மெசேஜ் பண்ணிருப்பான், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட தாண்டிட்டோம் ப்ரீலிம்ஸ், இப்ப செகண்ட் ரவுண்டுக்கும் போறோம். இதை பார்த்தவனே டனகாவும் நிஷினோயாவும் ரொம்ப சந்தோஷத்துல குச்சிட்டு இருப்பானுங்க. ரொனால்டோ மாரி சூயின் வணங்க, நாங்களும் உங்களை டோக்கியோவில் பாக்குறேன்னு கத்திட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பானுங்க. யாச்சியோட வீட்டை காட்டுவாங்க, அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் கேட்பாங்க, இது என்ன புதுசா இருக்கேன். அதுக்கு யாச்சியும் சொல்லுவாங்க, அந்த போஸ்டருக்கு கரசுனோ ஹைஸ்கூல்ல வந்து என்ன வாலிபால் மேனேஜரா இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, வாலிபால் கிளப்ல சேர்ந்திருக்கியா, கேள்விப்பட்டிருக்காங்க கரசுனோ ஸ்கூல் வந்து நேஷனல்லாம் போயிருக்கேன். இருந்தாலும் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம, நீ ஒரு சோம்பேறியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தவனும் அதுக்கு வித்தியாசமா பார்ப்பான். அடுத்தது வெளியே போனவனே அவனும் சொல்லுவாங்க, ஏன் அந்த மாதிரி பேசுறான், அது உன்னோட பொண்ணு தானே. அதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணா மட்டும்தான் யாச்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுவா, இதுக்கெல்லாம் அவ அப்செட் ஆனா அடுத்தது அவன் என்ன பண்ணுவான் ஃபியூச்சர்லாம். இப்ப கிளப் ரூம்ல வந்து கியோகாவும் அப்புறம் அந்த யாச்சியும் பேசிட்டு இருப்பாங்க, யாச்சி வந்து ரொம்ப சேடா இருப்பாங்க. அதுக்கு கியோகாவும் சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ வந்து ரொம்ப சேடெல்லாம் இருக்க தேவையில்ல, உன்னையே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காத, கொஞ்சம் கியூரியாசிட்டியோட இருந்தா மட்டும் போதுன்னு. அப்புறம் கொச்சி யூகாயும் இன்னாட்டா சுகிச்சி மாகிட்ட கூட்டு சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க ரெண்டு பேரும் தான் மிடில் பிளாக்கர்ஸ், ஒழுங்கா பிளாக் பிடிங்க, பிளாக் பிடிக்கிறதால தான் நமக்கு பாயிண்ட்டும் இன்னும் கொஞ்சம் எகருமே, அது மட்டும் இல்லாம உங்களால உஷிவாக்காவ கூட உங்களால பிளாக் பிடிக்க முடியும். இதுக்கு சுகிச்சிமாவும் மனசுலயே நினைச்சுக்குவான், உஷிவாக்காவா யாராலையும் பிளாக் பிடிக்க முடியாதுன்னு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே போனவனே கோச்சி யூகாயும் டாய்டா கிட்ட கூட்டு சொல்லுவாரு, டியூடி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஃபெயில் ஆயிட்டானுங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு, நான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குனு. இதுக்கு டாய்டாவும் சொல்லுவாரு, எனக்கும் அதே தான். அடுத்தது கியூகா வந்து சொல்லுவாங்க, அந்த பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த ஓகி வெஸ்ட் ஹை ஸ்கூலும் கரெக்டா 4:30 அங்க வந்துருவாங்கன்னு, எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு, எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப டனகாவும் சொல்லுவான், கியோகா சிரிக்கிறதா பாத்துட்டு எனக்கு கியோகாவோட சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்ப திடீர்னு இன்னாட்டாவும் அவனோட ஃபேஸ்லயே அவன் தட்டிக்குவான், இந்த தடவை இதுக்கு மேலேயும் நான் தோக்க கூடாதுன்னு. அப்ப அந்த யாச்சின்றவங்கள கேப்பாங்க, இன்னாட்டா ஏன் அந்த மாதிரி பண்ற, இது வெறும் பிராக்டிஸ் மேட்ச் தானே, நீ ரொம்ப ஹார்டா ஸ்டடி வேற பண்ணிட்டு இருக்க, டோக்கியோவில் போய் விளையாடுறது அதுவும் வெறும் பிராக்டிஸ் மேட்ச் தானே, ஏன் அதுக்காக ஏகப்பட்டதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றேன், நான் வின் பண்ணா மட்டும்தான் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும்னு. ஓகி வெஸ்ட் ஹை ஸ்கூலும் அவங்களும் வந்துருவானுங்க விளையாடுறதுக்கு. யாச்சிக்கும் சில ஞாபகம் வந்துட்டே இருக்கும், இன்னாட்டா சொன்னது அப்புறம் யோகா சொன்னதுலாம். இன்னொரு பக்கம் ரெண்டு கோச்சி நடந்து வந்துட்டே இருப்பாங்க, அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு கோச்சும் சொல்லுவாரு, காரசுனோ டீமை பத்தி தெரியுமா, அவங்க வந்து விங்லஸ் க்ரோஸ்னு இந்த நிக் நேம் பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு இன்னொரு கோச்சும் சொல்லுவாரு, அந்த பச்சை சட்டை கோச்சும் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு மேல நீ மாத்திக்கோ, காரசுனோ வந்து இப்ப முன்ன மாதிரி இல்லை, அந்த டீமே வித்தியாசமா மாறிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க இன்டரா இல்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கே அந்த பாக்குறதுக்கே சில்லா இருக்கும்னு. அவங்களோட லீப்ரோ வந்து ஷிடோரியாமா ஸ்கூல்ல அவன் விளையாடி இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனோட இன்னொரு ஃபர்ஸ்ட் இயரான செட்டர் வந்து கிண்டர் காவா ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம அவங்க டீம்லயே பயங்கரமான ஆள் ஒருத்தன் இருக்கான் அந்த நம்பர் 10, அவன் விளையாடுறத பாக்குறதுக்கே பயங்கர சில்லா இருக்கும். இந்த தடவை தேவலாம், காரசுனோ டீம் வந்து ரொம்ப லக்கியா இருக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாலன்னு, எப்பயுமே அந்த டீம் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சார்னு. அப்புறம் இந்த ஓகி வெஸ்ட் ஹை ஸ்கூல் அவனுங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஸ்பைக்கு அப்புறம் வார்ம் அப் மாரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்தது கேப்டன் டைச்சியும் வந்து சொல்லுவான், வாங்க ரெடி ஆயிடுச்சு மேட்சுக்குன்னு. இவனுங்களும் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பானுங்க, ஜெர்சியை தப்பா போட்டுட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஆசையை கிட்ட வந்து நிஷினோயாவும் கேட்பான், ஏன் ஆசையை ஷூவோட லேஸ் எடுத்து தலையில கட்டிட்டு இருக்கானு. அதுக்கு ஆசையும் சொல்லுவான், ஷூவோட லேஸ் இல்ல, இது வந்து என்னோட ஹெட் பேண்ட், கியோகா என்கிட்ட சொல்லியிருக்கு என்னோட தலையை வந்து அந்த கொண்ட மாரி போட்டேன்னா ரொம்ப டைட்டா சீக்கிரமாவே நான் வந்து பால்ட் ஆயிடுவேன், சொட்டையாயிடுவேன்னு கியோகா சொன்னதால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை கேட்டு டனகாவும் சொல்லுவான், இதுக்கு மேல நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. யாமகுச்சி அவனும் சொல்லுவான் டனகா கிட்ட, இல்ல பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பால்டு கைஸ்னா ரொம்ப பிடிக்கும் சொட்டையா இருக்கிறவங்களாம். இதுக்கு டனகாவும் சொல்லுவான், நான் ஒன்றும் பால்டு இல்லைன்னு. இவனுங்களுக்குள்ளேயே கத்தின்னு கராமரான்னு கத்தின்னு கிடப்பாங்க. இதை பார்த்து யாச்சும்னு என்று சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க ஏன் எப்பயுமே இப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு கியோகாவும் சொல்லுவாங்க, இவங்க எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க, ஆனா கேம்னு வரப்ப இவங்க விளையாடுறத பாரு உனக்கே புரியும்னு. காரசுனோ பண்ண ஃபர்ஸ்ட் சர்வோ கூட அவனுங்களால ஒன்று நிறுத்தி இருக்க முடியாது, அந்த கோச்சுக்கே விழி புதிங்கிடும், ஸ்பைக் பண்றது பிளாக் பிடிக்கிறது ரிசீவ் பண்றதெல்லாம். கியோகாவும் அந்த யாச்சி கிட்ட சொல்லுவாங்க, நீ இதை பார்த்தே இப்படி மிரல்றிய, அடுத்தது எங்களோட சீக்ரெட் வெப்பன் இருக்குன்னு. உங்க சொன்ன மாரி அடுத்தது இன்னாட்டா வந்து ஸ்பைக் பண்ணுவா. இப்ப விளையாடுனதுல இவனுங்க தான் எல்லா சிட்டியும் டேக் ஓவர் பண்ணிருப்பானுங்க. காரசுனோவுக்கு வந்து போஸ்டருக்காக சில டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காகேமாவும் இன்னாட்டாவும் யாச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பானுங்க,
சொல்லி தந்ததுக்கு வந்து. அதுக்கு அடுத்தது அவங்க அம்மாவும் வந்துருவாங்க, அவங்க கிட்டயும் இனாட்டா சொல்லிட்டு இருப்பான். யாச்சி வந்து பயங்கரமா சொல்லி தந்திருக்காங்க, எங்களுக்கு கண்டிப்பா அந்த தடவை நாங்க வந்து ஃபெயில் ஆக மாட்டோம், அது மட்டும் இல்லாம யாச்சி நீ வந்து சொல்லி கொடுத்ததுக்காக கண்டிப்பா நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு. அப்புறம் அவங்க வந்து டோக்கியோ போறதையும் இவனுங்க வந்து போட்டு உடைச்சிருவாங்க, யாச்சி நீயும் வரதானு. அப்புறம் இவங்க அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்பிடுவானுங்க. அப்பதான் யாச்சியோட அவங்க அம்மாவும் கேட்பாங்க, ஓ டோக்கியோ வேற போறியா, இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு. இதை பத்தி அவங்க கேட்டுட்டே இருக்கிறப்ப அப்பதான் யாச்சி அவங்க அம்மா கூட வேலை செய்யற ஒருத்தரும் அங்க வந்துருவாரு, வந்து வாங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு. அப்ப யாச்சியும் ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளே சரி போயிட்டு வரான், இதை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அப்புறமா பேசுறேன். அவங்க அம்மாவும் கிளம்புவாங்க, அதுக்கு அவரும் பார்த்து சொல்லுவாரு, இல்ல ஏதோ ஒண்ணு வந்து யாச்சி சொல்ல வரா அதை கேட்டு போனு. அதுக்கு யாச்சியும் ஒண்ணு இல்ல அப்படின்றவாங்க. அதுக்கு அடுத்தது அவரும் சொல்லுவாரு, ஏதோ இருந்தாலும் நீ சொல்லு தயங்காமனு. சரி ஒண்ணு இல்லன்றவாங்க. அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க ஆபீஸ் ஒர்க்குக்கு. யாச்சியும் சோகமா நின்றுட்டு இருப்பாங்க, காகையமாவும் இனாட்டாவும் பேசின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இனாட்டாவும் காகையமாயிட்ட சொல்லுவாங்க, யாச்சி மட்டும் வந்து நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோ நம்ம கிளப்பும் அடுத்தது பவர் ஹவுஸ் மாரி ஆயிடும். இதுக்கு காகையமாவும் சொல்லுவான், இல்ல ஜாயின் பண்றதும் ஜாயின் பண்ணாதான் அது எல்லாமே யாச்சியோட விருப்பம் தான், நம்ம எதுவும் தலையிட முடியாதுன்னு. அதுக்கு இனாட்டாவும் சொல்லுவோம், அதுக்குள்ளேயே வாய வைக்காதா. அடுத்தது இனாட்டா பேசிட்டே வந்துட்டே இருப்பான், யாச்சியோட நோட்டுலாம் நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, எழுதி வச்சிருக்கலாம். அடுத்தது அவன் பேக்ல செக் பண்ணி பார்ப்பான், அவனோட நோட் புக் இருக்காது. அடுத்தது காகையமாயிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவான், நான் போய் என்னோட நோட் புக்கை யாச்சியோட வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்தது இனாட்டாவும் அங்க போய் பார்ப்பான், அடுத்தது அவனோட நோட் புக்கையும் எடுத்துவான். யாச்சி கிட்டையும் கேட்பான், நீ வந்து எங்களோட கிளப்ல ஜாயின் பண்றதான. அதுக்கு யாச்சிக்கும் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு யாச்சியும் சொல்லுவாங்க சில ரீசன்லாம், இதை கேட்டு இனாட்டாவும் சொல்லுவான், இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனுக்குலாம் ஏன் தேவையில்லாம யோசிச்சுன்னு இருக்கேன், நானே ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன் வாலிபால் விளையாடுறப்ப. காகையமாவோட தலையில பால் எடுத்து அடிச்சிருக்கான், டனாக்காவோட பேண்டிலே வாந்தி எடுத்திருக்கான், அது மட்டும் இல்லாம வைஸ் பிரின்சிபாலோட தலையிலே பால் அடிச்சு அவரோட டோப்பாவே எகிரிடுச்சு. என்னால ஏன்னா இதெல்லாம் நினைச்சு நான் வருத்தவே படல, அப்பயும் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை கேட்டும் யாச்சி சோகமா தான் இருப்பாங்க. சோ உங்க அம்மா சொல்றதுதான் உனக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவா இருக்கு, சரிவா உங்க அம்மா கிட்டே போய் கேட்டுட்டு வந்துடலாம். இனாட்டாவும் யாச்சியோட கை பிடிச்சி இழுத்து ஓடிட்டே இருப்பான், யாச்சியும் மனசுள்ளே நினைச்சிட்டு இருப்பாங்க, இது வந்து சோஜோ மாங்காவில் வர மாரியே இருக்குன்னு. அதுக்கு இனாட்டாவும் சொல்லுவான், யாச்சி உனக்கு சேர்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் எதுவாக இருந்தாலும் தெரியுமா சொல்லுன்னு. அதுக்கு யாச்சியும் சொல்லுவாங்க, சரி கண்டிப்பா நான் இதை பத்தி பேசுறேன்னு. இதுக்கு அடுத்தது இவங்க ரெண்டு பேருமே ட்ரெயின் ஸ்டேஷன் ஆண்ட போயிடுவாங்க. அங்கே ஸ்டேஷன் ஆண்ட போய் யாச்சியும் கத்தி சொல்லுவாங்க அவங்க அம்மாட்ட, என்னை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க, நான் கண்டிப்பா வாலிபால் கிளப்ல ஒரு மேனேஜரா சேர போறேன்னு. இதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. யாச்சி வந்து இனாட்டா கிட்ட இன்னும் கேட்பாங்க, இனாட்டா உன்னோட ஹெல்ப்பும் காகையமாவோட ஹெல்ப்பும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு. அப்புறம் அவங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் யாச்சியை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷத்துல அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்தது யாச்சி வந்து கொச்சி டாகிடா கிட்ட போய் கேட்பாங்க, நீங்க டோக்கியோ போறதுக்கான ஃபண்டை எப்படி ஏற்பாடு பண்ணணும் எனக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு. அதுக்கான பிளானையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பயும் போல இன்னாட்டா அப்புறம் காகையம்மா டனாக்கா அப்புறம் நிஷினோ ஏவனும் இவங்களை பாஸ் ஆக வைக்கிறதுக்கான வழியையும் பார்த்துட்டு இருப்பானுங்க, சொல்லி தந்துட்டு இருப்பானுங்க. அப்புறம் யாச்சியும் அந்த ஃபண்டை ரெடி பண்றதுக்கான ஒரு போஸ்டரையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வந்து அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, நீ செய்யறது வந்து சுத்தமாவே வேஸ்ட், நீ கிரியேட் பண்றது எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்க நடந்து போறாங்கன்னா அதை பார்த்து கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கணும், அப்பதான் அவங்க அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதால அதை பார்த்து படிப்பாங்க, உங்களுக்கு தேவையானதும் கிடைக்கும். அவங்க அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த போஸ்டருக்கு. காலையில இன்னாட்டாவும் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான், இன்னாடா செவர்ல பார்த்தா ஒரு போஸ்டர் இருக்கும், அதை பார்த்தவொடனே அவனுக்கு யாச்சி கேட்டதுலாம் ஞாபகம் வரும். யாச்சி வந்து இன்னாட்டா கிட்டையும் காகையமா கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அந்த வாலிபால் போஸ்டருக்காக. இன்னாட்டா வந்து ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு பிக்சர், அந்த பிக்சரை கரெக்டா ஒரு போஸ்டரா ரெடி பண்ணி கராசுனோ வந்து இந்த தடவை கண்டிப்பா நேஷனல் போவோம், அது ஃபண்டுக்காக ஹெல்ப் கேட்டு ஒரு போஸ்டரையும் அடிச்சு வச்சிருப்பாங்க செவத்துல. இன்னாட்டா இதை பார்த்து மெசலாம் நிற்பான், பயங்கரமா இருக்கு தேங்க்ஸ் யாச்சின்னு. கராசுனோ ஸ்கூலையும் காட்டுவாங்க, அங்க கோச்சு டாகடா தான் அந்த எக்ஸாம் எல்லாம் இன்சார்ஜரா இருப்பாரு. அடுத்தது எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே அவரும் அவரோட ஸ்டாஃப் ரூமுக்கு வருவாரு. அப்பதான் ஒரு மேம் கிட்ட சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு ஃபண்ட் அனுப்புறதுக்காக சில பேர் எல்லாம் கால் பண்றாங்கன்னு. அடுத்தது வாலிபால் கிளப் காட்டுவாங்க, அதனால கேப்டன் டைச்சி எல்லாரையும் கூட்டு வந்து இன்னையில இருந்து யாச்சி வந்து நம்ம கிளப்ல மேனேஜரா ஆக போறாங்கன்னு எல்லாரும் அவங்கள வரவேற்பாங்க. டைச்சியும் சொல்லுவாங்க இவங்க கிட்ட, நம்மளோட அடுத்த வேலை டோக்கியோ கிளம்புறது தான், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு கிளாஸ் ரூம் காட்டுவாங்க. ஒரு மேம் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கான பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரெடியா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் தரேன். இவனுங்க நாலு பேரும் செம பயத்துல இருப்பானுங்க, இனாட்டாவும் காகையமாவும் அவங்களோட கிளாஸ்ல, அப்புறம் நிஷ்னோயாவும் டனாக்காவும். இவங்க மூஞ்சி ஃபுல்லா பே அரைஞ்ச மாதிரி இருக்கும், கண்டிப்பா புட்டுக்குமேனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வரட்டா.